கூட்டிட்டு வர போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க இருக்கு அம்மா வந்து பாட்டு போடும் போதே தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்னன்னு. இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான். இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்னால நாங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி சாமி வச்சு கும்பிட போகிறோம். அதுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாவோட ஹீட் வந்து குறையிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக கிளறி முடிச்சிடணும், இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். இந்த சூட்டோடையே தான் நம்ம பார்த்திங்கன்னா இதை பிசையணும். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா பிடிக்கிறப்பா தான் வர அளவுக்கு நம்ம வந்து இது பொறுமையாக பண்ணிகிட்டே இருக்கணும். பிடிச்சி நல்லா இப்போ வந்து நம்ம எப்படி பிடிக்கிறோன்னு வந்து பாருங்கள். பிடிக்கும் போது கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும், அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பிடிக்கணும். என்னென்ன பிடிச்சா அவர் ஒருடைய செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து பாவு காய்ச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம அவங்க செஞ்சு நல்லா சூட்டோட பசையணும், இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டு இது வந்து பசைய முடியாது. பிசு பிசுங்கெல்லாம் இருக்குது, சக்கரமாக ஊற்றிருக்கோம். அவள் உருண்டை பிடிச்சி முடிச்சுட்டு வெளியில் எங்கே சுற்றிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கடையில் பழக்கடை மாற்றி சொல்லிட்டேன். பழக்கடைக்கு வந்து கிருஷ்ணனுக்கு வந்து நம்ம வச்சு கும்புறதுக்காக எல்லா பழத்துலேயும் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு இருக்காங்க, நானும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்காக காட்டுறதுக்கோசரம். காய்கறி வாங்கிட்டு கிருஷ்ணனுக்கு தேவையான அஞ்சு, அதாவது பால், வெண்ணெய், தயிர், மோர், அதுக்கப்புறமேட்டு நெய், இது அஞ்சியுமே வச்சு கும்பணும். ஏன்னா கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் ஃபேவரட், அதனால் குழந்தையெல்லாம் வச்சு கும்பிட்டு ஆகணும். அதுக்கப்புறம் வாழையெல்லாம் இருக்க போயிட்டோம். உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுல, கல்யாணம்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எங்கள் நாங்கள் வந்து குழந்தைய ஒரு கரத்திட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்குது இந்த குழந்தை, அங்கே போய் இந்த குழந்தை இருக்கான்னு பார்த்தா. இப்போ நம்ம கிருஷ்ணன் வேணும்னா அதுக்காக நம்ம பக்கத்து வீட்டில் வந்து குழந்தைய கேட்டு வந்திருக்கோம். இந்த பாப்பா தான் இப்போ நம்ம வீட்டு கிருஷ்ணனாக வர போகிறாங்க. பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துடுவாங்கன்னு. வந்துச்சு, குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. காய்ஸ் ஃபைனலாக எங்கள் அம்மா குழந்தைய கரத்திட்டாங்க. குழந்தை அழகாக வெள்ளை வெள்ளையன் பப்ளு குட்டி மாதிரி இருக்குது. இது வந்து ராதை குழந்தை. அதுவா? அது போய் உங்கள் அம்மாட்ட போய் கேளு. நான் இவ்வளோ வெள்ளையாக இருக்கு முத்தியம். காய்ஸ் குழந்தைய கரத்தியாச்சு. இப்போ வந்து வாழை இலையை அறுத்துறோம். ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சி தான் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டு. அதாவது யார் யார் வீட்டில் என்னென்ன திருடுறது அப்படின்னு வந்து என் தங்கச்சி தான் எக்ஸ்பர்ட்டு. பாருங்கள் அவள் திருடிட்டுருக்கான். யாரும் வந்துட்டு போகிறோம், சீக்கிரம் வர்றாரு. யார் யார் வர்றாரு? ஏய் தக்கா வராங்கன்னு நினைக்கிறேன். ஏய் சின்ன சின்ன இலையாக இருக்கிறேன், பெரிய இலையாக இருக்குன்னு நான் இருக்கிறேன். காய்ஸ் வாழையில் ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் அறுத்துட்டு வந்துட்டோம். பாருங்கள் இங்கே மூஞ்செல்லாம் பார்த்தா திருடணும்னு இருக்கு. புதுசா குழந்தை வந்துருச்சு. காய்ஸ் எங்க வீட்டுக்கு ஒரு பாப்பா வந்திருக்காங்க. இவங்க தான் நம்ம வீட்டு ராதை கண்ணன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த பாப்பாவுக்கு தான் இப்போ மேக்கப் போட்டுட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வளையல் போடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வளையலாம் எடுத்து போட்டுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கழட்டி கழட்டி தூக்கி போட்டுட்ருந்தா அவளை அடம் பிடிச்சி அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் தலையில் ஒன்று கட்டணும் கிருஷ்ணனுக்காக. ஸோ அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா பொறுமையாக அவளை சமாதானப்படுத்தி கட்டிகிட்ருக்கோம். ஒரு கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே நல்லா அமைதியாக தான் இருந்தா. நாங்களும் பார்த்திங்கன்னா எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்க அம்மா இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் இப்போ நீங்கள் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் எடுக்கலை. அப்புறமேட்டு எப்படியோ கொஞ்ச நேரம் அவங்க அம்மா வந்து அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அப்புறம் கால் வச்சுலாம் போட வச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் இந்த பாப்பாவை எப்படி பொம்மையெல்லாம் காமிச்சு அப்படியே ஜாலியாகவே கொண்டு வந்து அப்படியே வீடியோவை காமிச்சிக்கிட்டே வந்து கால் அடித்தடெல்லாம் போட வச்சிட்டோம். பாவனை வந்து பாருங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு. குழந்தை போவனா குழந்தை இங்க ஒரு கிருஷ்ணனை பிடிச்சி தர தரன்னு உள்ள எடுத்துக்கிட்டு வரோம். காய்ஸ் அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து என் தங்கச்சி உண்டியிலிருந்து காசு தள்ளிக்கிட்டாலாம். எடுக்கவே இல்லைங்கிறேன் நீ என்ன திருடிங்கிறேன்
இந்த பாப்பாவை எப்படியோ ஒரு வழியா ட்ரை பண்ணி காலடி தடம்லாம் போட வச்சிட்டோம். பட்டாத பண்ணாத குறும்பு இல்லை, இப்போ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு வழியாக உள்ளார கொண்டு போயாச்சு. இப்போ நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இந்த ஃபைட்டுக்கெல்லாம் அப்புறமேட்டு அவ்வளோ அப்படியே சமாதானப்படுத்தி எங்கள் அம்மா வேலை வாங்கிட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள், நான் குட்டி குட்டியாக ஒரு 3 பானை வாங்கிட்டு வந்திருக்கேன் கிருஷ்ணனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 வச்சுருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா தெரியாமல் 3 வாங்கிட்டு வந்துட்டேன், 5 வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் கிருஷ்ணனுக்கு. ஏன்னா கிருஷ்ணன் வந்து பானையில் தான் எடுத்து சாப்பிடுவார். பானையில் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த வெண்ணெய் நெய் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஆல்ரெடி புளிஸ் அதாவது லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, அப்புறமேட்டு இனிப்பு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கோம். அதோட கிருஷ்ணனோட பாதத்தை பார்த்திங்களா அப்படியே வீட்டுக்கு வெளியிருந்து அப்படியே நம்ம சாமி ரூம் வரைக்கும் அப்படியே வருது. அந்த பாப்பாவை எப்படியோ சமாதானப்படுத்தி காலடி தடம் போட வச்சிட்டோம், திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், இப்போ வந்து பூஜைக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுலாம். இதுதான் அந்த பாப்பா போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பாவோட காலடி தடங்கள். பாப்பாவை எப்படி கரைத்திட்டு வந்தோமோ அதே மாதிரி கொண்டு போய் அவங்க அம்மாவே வந்து வாங்கிட்டு பாப்பாவை. பாவனா நம்ம வீட்டுல என்னென்ன டிஷஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இது நம்ம வீட்டுல செஞ்சிருக்க இனிப்பு பலகாரம் அப்பம். இது வந்து லெமன் ரைஸ், இது வந்து கர்ட் ரைஸ், இது வந்து பொங்கல், அப்புறம் இது வந்து ஒரு ஸ்வீட்டு. இது ஓம் காளி கீழி பீலி ஓலியா, இது மாறுவோட பண்டிகையாச்சு பாவனா. சரி நீ வந்து பற்ற வச்சிடறேன் காய்ஸ். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நீங்களே எவ்வளோ சூப்பராக ஸ்வீட்டாக பாடிட்டு இருக்காங்கன்னு. நம்ம கிருஷ்ணனோட பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பாடுவாங்க சூப்பராக. நீங்களும் கொஞ்சம் நேரம் கேட்டு ரசிங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. தங்கச்சி தான் ரொம்ப காமெடி பண்ணிட்டுருந்தேன் எங்கள் அம்மா பாடுறத. அதுக்கப்புறமேட்டு அந்த பாப்பா நம்ம வீட்டில் வந்து எடுத்து வச்சுச்சுல்ல, அந்த பாப்பாவோட தம்பி வந்திருந்தான். அந்த பாப்பா தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சாமி கிருஷ்ணனோட பிரசாதத்தை ஊட்டிகிட்டு இருக்கோம். கிருஷ்ணனோட பிரசாதத்தை ஊட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவும் அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூஜை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு நம்ம கிருஷ்ணனுக்கு. நம்ம சாமி பாட்டு எல்லாமே பாடி நம்ம வீட்டுக்கு வந்த பக்கத்துக்கு வந்த கெஸ்ட் எல்லாமே நம்மளோட பிரசாதத்தெலாம் வீட்டில் செஞ்ச பிரசாதத்தெலாம் நம்ம கொடுத்து அனுப்பி விட்டோம். இப்போ எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். இப்போ நாம் சாப்பிட்லாம் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளேட்டு, என் தங்கச்சிக்கு ஒரு பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளேட்டு போட்டுட்ருக்கோம். நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிட்ருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, பாவனாவே எல்லாத்தையும் சாப்பிட்டா. இதுக்கு தானே காலங்காலமாக காத்து கொண்டிருந்தேன், காத்துட்டு இருந்தேன்.
நம்ம பங்குக்கு இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணாலும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.